தேசத்திற்காக ராணுவ வீரர்களின் உயிர் தியாகம். பிரதமரின் எச்சரிக்கை. கொரோனா நிகழ்வுகள், ஊரடங்கு, அரசியல், ஆன்மீகம், அரிய சம்பவங்கள் என எத்தனையோ நிகழ்வுகள் இந்த வாரமும் அரங்கேறியுள்ளன. அதில் முக்கியமான நிகழ்வுகளுடன் இதோ இந்த வாரம் இந்தியா நிகழ்ச்சிக்கு போகலாம். நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வது நமது இராணுவ வீரர்களுக்கு புதிதல்ல. ஆனால் எந்தவித முகாந்திரமும் இன்றி திடீரென நிகழ்ந்த மோதலில் 20 பேர் உயிரிழக்க நேரிட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் சற்று வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. சீனாவையொட்டியுள்ள கிழக்கு லடாக் எல்லைப்பகுதியில் கால்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய இராணுவத்தினர் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். இதில் தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஹவில்தார் பழனியும் ஒருவர். இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வன்முறை மற்றும் மோதலில் இந்திய இராணுவத்தினர் உயிரிழந்ததாகவும் மேலும் 17 வீரர்கள் பலத்த காயமடைந்ததாகவும் இராணுவ தரப்பில் வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை தெரிவிக்கிறது. மிக அதிக உயரத்தை கொண்டுள்ள லடாக் பகுதியில் கடந்த 2 தினங்களாகவே இரு நாட்டு படையினருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அந்த பகுதியில் பணியில் இருந்த இரு தரப்பினருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டதாகவும் இதில் சீன தரப்பிலும் அதிக எண்ணிக்கையிலானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த எல்லையை பாதுகாக்கவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவும் இராணுவம் உறுதிபூண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 45 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்தியா சீனா இடையில் தற்போதுதான் மோதல் ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மோதல் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி அவசர ஆலோசனையை நடத்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் இராணுவ உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். எல்லையில் இராணுவ வீரர்கள் உயிரிழந்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். எல்லையில் நிகழ்ந்த உயிரிழப்புகளால் தாம் வேதனை அடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எல்லையில் நிர்வாகம் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளையும் சீனா தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. எல்லையில் பதட்டத்தை தணிக்க மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் சீன வெளியுறவு அமைச்சரும் தொலைபேசியில் பேசினார். பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வது என்றும் இராணுவம் மற்றும் தூதரக மட்டத்தில் பேச்சுவார்த்தையை தொடர்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த 20 பேரின் உடல்கள் அவர்களது சொந்த ஊரில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு செய்யப்பட்டது. எல்லையில் சீன இராணுவத்துடன் நடந்த மோதலில் இந்திய வீரர்கள் தங்களது இன்னுயிரை தியாகம் செய்திருப்பது வீண் போகாது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து 2வது நாளாக முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 15 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். தொடக்க உரையாற்றிய பிரதமர் மோடி எல்லையில் சீன இராணுவத்தினருடன் நடந்த மோதலில் வீர மரணமடைந்த இந்திய வீரர்களுக்கு மரியாதை செலுத்துவதாக கூறினார். அவர்களது குடும்பத்தினருக்கு இரங்கலும் தெரிவித்தார். இந்தியா அமைதியை விரும்புகிறது, ஆனால் நம்மை பகைத்து கொண்டால் நிலைமை எப்படி இருந்தாலும் சரியான பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் எச்சரித்தார். இந்திய இராணுவ வீரர்களின் உயிர் தியாகம் வீண் போகாது என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டமாக குறிப்பிட்டார். இதையடுத்து உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பிரதமர் உட்பட அனைத்து முதலமைச்சர்களும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர். இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். கிழக்கு லடாக் எல்லையில் இந்தியா சீனா இராணுவத்தினரிடையே நிலவிவரும் பதற்றம் தொடர்பாக புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் நமது எல்லையில் ஒரு அங்குலம் இடத்தை கூட விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதிபட தெரிவித்தார். இந்திய எல்லைக்குள் யாரும் ஊடுருவவில்லை, யாரும் ஆக்கிரமிப்பும் செய்யவும் இல்லை என்று தெரிவித்த அவர் எதிரியின் படைகள் நிலம், வான், கடல் என எந்த வழியாக வந்து தாக்குதல் நடத்தினாலும் அவர்களிடமிருந்து நமது இராணுவப் படையினர் நாட்டை பாதுகாப்பார்கள் என்று தெரிவித்தார். இந்திய மண்ணில்
ஒரு அங்குல இடத்தை கூட யாரும் ஆக்கிரமிக்க முடியாத அளவுக்கு வலிமைமிக்க படைகள் நம்மிடம் உள்ளன என்று தெரிவித்த பிரதமர், நமது படைகளால் ஒரே நேரத்தில் பல முனைகளிலிருந்து தாக்குதல் நடத்த முடியும் என்றார். இதுவரை பல்வேறு வழிகளில் அத்துமீறி ஊடுருவி இருப்பவர்களை நமது படையினர் தற்போது தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து கட்சி தலைவர்களிடம் எடுத்து கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் எல்லைகளை பாதுகாப்பதற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முக்கியத்துவம் அளித்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இதற்கு முன் கண்காணிக்கப்படாமல் இருந்த பகுதிகள் தற்போது நமது இராணுவ வீரர்களின் கண்காணிப்பிற்குள் வந்துள்ளன என்றும், அங்கு அத்துமீறுவோருக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நமது பாதுகாப்பு படையினர் மீது ஒட்டுமொத்த தேசமும் முழு நம்பிக்கை வைத்துள்ளது என்று கூறிய அவர், அவர்களின் பின்னால் இந்த தேசமே துணை நிற்கும் என்ற உறுதியை அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து வலிமையும் நமது படைகளுக்கு உள்ளது. தேவையான நேரங்களில் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நமது படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிற நாடுகளின் நெருக்கடிக்கு ஏற்ப நாம் ஒருபோதும் செயல்பட்டது இல்லை என்றும், நாட்டின் பாதுகாப்புக்கு தேவையான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரதமருடனான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக சார்பில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், தற்போதைய சூழலில் மிகவும் அவசியமான கூட்டம் என்று கூறினார். இந்த தருணத்தில் ஒட்டுமொத்த நாடும் பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் பின்னாலிருந்து செயலாற்றும் என்றும் குறிப்பிட்டார். நமது நாட்டின் எல்லையை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்றும், கொரோனா தொற்று சவால் உள்ள இந்த சூழலில் பிரதமரின் சிறப்பான தலைமையின் கீழ் மத்திய அரசு செயல்படுவதற்கு தமது நன்றியையும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக மக்களும் அஇஅதிமுகவும் பிரதமரின் பின்னால் உறுதியுடன் அணிவகுத்து நிற்கும் என்றும் அவர் கூறினார். இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி, சிவசேனா கட்சித் தலைவரும் மகாராஷ்டிர முதலமைச்சருமான உத்தவ் தாக்கரே, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தவாறே காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர். நாட்டை காக்கும் பணியில் ஈடுபட்டு சீன இராணுவத்துடன் நடந்த மோதலில் இன்னுயிரை இழந்த இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்தை நாடு மறக்காது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இந்தியா சீனா எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக் பகுதியில் இருதரப்பு இராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் ஆகியோருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். அப்போது எல்லை பாதுகாப்பில் எந்தவித சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரவிட்டார். இதன் பின்னர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடன் இந்திய சீன எல்லை விவகாரம் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் விரிவாக ஆலோசனை நடத்தினார். இதன் பின்னர் தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்ட அமைச்சர் ராஜ்நாத் சிங், லடாக் எல்லையில் சீனாவுடனான மோதல் சம்பவத்தில் உயிரிழந்து இந்திய வீரர்களின் தியாகத்தை நாடு மறக்காது என்று இரங்கல் தெரிவித்துள்ளார். சீன இராணுவத்தினருடன் ஏற்பட்ட மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்த சம்பவம் மனதிற்கு மிகவும் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என்றும், இந்த தியாக வீரர்களை இழந்த குடும்பங்களுக்கு நாடே துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சீனாவுடனான மோதலின் போது இந்திய வீரர்களிடம் ஆயுதம் இருந்ததாகவும், ஆனால் ஒப்பந்தத்தை மதித்து ஆயுதத்தை பயன்படுத்தவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். லடாக் பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவிக்கையில், வீரர்களை ஆயுதமின்றி அனுப்பியது யார் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு ட்விட்டரில் விளக்கமளித்துள்ள வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், எல்லை பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் அனைத்து வீரர்களும் எப்போதுமே ஆயுதம் வைத்திருப்பது வழக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அதேபோல் கடந்த 15ஆம் தேதி கால்வனிலும் இந்திய வீரர்கள் ஆயுதங்களை வைத்திருந்ததாகவும் ஆனால் துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்பது 1996 மற்றும் 2005ஆம் ஆண்டு ஒப்பந்தங்களின்படி கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்நிலையில் எல்லையில் ஏற்பட்ட மோதல் மற்றும் உயிரிழப்பால் எழுந்துள்ள பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் ஈடுபடுவதில்லை என்று இந்தியாவும் சீனாவும் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டுள்ளன. காஷ்மீரில் லடாக் எல்லையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி ஆகிய இருவரும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்கள். அப்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. தேசத்துக்காக உயிரை கொடுத்தவருக்கு தேசிய கொடி போர்த்தி இறுதிச் சடங்கு நடத்திய நிகழ்ச்சி இந்த வாரம் தமிழகத்தில் அனைவர் மத்தியிலும் சற்று சோகத்தை ஏற்படுத்தியது. லடாக் எல்லையில் சீன இராணுவ தாக்குதலில் வீர மரணமடைந்த இராணுவ வீரர் பழனியின் உடல் அவரது சொந்த ஊரில் முழு இராணுவ மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டது. பழனியின் உடல் டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் கடுக்கலூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் அஞ்சலி செலுத்தி தமிழக முதல்வர் அறிவித்த நிவாரணமான 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை பழனியின் மனைவி வானதி தேவியிடம் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து இராணுவம் மற்றும் தமிழக காவல்துறை சார்பில் பழனியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. இறுதியாக முழு இராணுவ மரியாதையுடன் பழனியின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஒரு நாட்டின் வளமே அதனை வல்லரசாக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். நிலக்கரி சுரங்கத்துறையில் வருவாய் பங்கீட்டில் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் அனுமதிக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி நிலக்கரி சுரங்கங்களை யார் வேண்டுமானாலும் ஏலம் எடுத்து பொதுச்சந்தையில் விற்பனை செய்யலாம் என்றும் வெளிப்படையான முறையில் 500 சுரங்கங்கள் ஏலம் விடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தில்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் 41 சுரங்கங்களை ஏலம் விடும் நிகழ்ச்சியை பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், எரிசக்தியில் தன்னம்பிக்கை அடைய இந்தியா மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும், சுரங்கங்களை ஏலம் விடுவதன் மூலம் மாநில அரசுக்கு கூடுதல் நிதி கிடைக்கும் என்றும் அதன் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் கூறினார். நிலக்கரித்துறை வளர்ச்சிக்கு போடப்பட்ட பூட்டு உடைக்கப்பட்டுள்ளது என்றும், 41 நிலக்கரி சுரங்கங்களின் ஏலத்தால் 5 முதல் 7 ஆண்டுகளில் 33,000 கோடிக்கு முதலீடு வரும் என எதிர்பார்ப்பு உள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மத்திய அரசின் நிதியுதவி கிடைத்தால்தான் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பை தீவிரமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே தமிழகத்தில் 9,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதியை தர வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். பிரதமர் மோடி நடத்திய அனைத்து மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்தார். மார்ச் மாதத்திற்கான GST இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதிக்குழு வழங்க வேண்டிய 50% நிதியை விரைந்து அளிக்க வேண்டும், மின்துறைக்கு ஏற்பட்டுள்ள சுமையை குறைக்க
சலுகை திட்டத்தை அறிவிக்க வேண்டுமென்றும் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார். சென்னை நகரின் மக்கள் தொகை மிக அதிகமாக இருப்பதால் கொரோனாவை கட்டுப்படுத்துவது மிகவும் சவாலாக உள்ளது என்று அவர் கூறினார். இருப்பினும் கொரோனா பாதிப்பு அதிகரித்தால் அதை எதிர்கொள்ள வசதியாக 17,500 கூடுதல் படுக்கைகள் கொரோனா கண்காணிப்பு மையங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு சற்று தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மத்திய மாநில அரசுகள் நோயை கட்டுப்படுத்த தொடர் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அந்த வகையில் புதுதில்லி மற்றும் தலைநகரை சுற்றியுள்ள நொய்டா, குர்கிராமம், காசியாபாத் ஆகிய பகுதிகளில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு செய்தார். தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தில்லி காவல்துறை ஆணையாளர் ஸ்ரீவத்சவா, தில்லியை சுற்றியுள்ள நகரங்களின் உயரதிகாரிகள் மற்றும் உள்துறை, சுகாதாரத்துறை, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்று பரவுவதை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தில்லி மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மக்கள் சென்று வருவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது. குர்கிராம், பரிதாபாத், கௌதம் புத்தா நகர், காசியாபாத், ஆழ்வார் போன்ற நகரங்களின் நிலைமைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. COVID-19 தொற்று பரிசோதனைக்கான நாட்டின் முதலாவது நடமாடும் பரிசோதனை மையத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் புதுதில்லியில் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இந்த வாகனத்தின் மூலம் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு COVID-19 தொற்று பரிசோதனைகளை எளிதில் மேற்கொள்ள முடியும் என்றார். 25 RT-PCR பரிசோதனைகளை இதன் மூலம் மேற்கொள்ள முடியும் என்றும் 300 ELISA பரிசோதனைகளையும் மேற்கொள்ள இயலும் என்றும் தெரிவித்தார். தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். பிப்ரவரி மாதம் நாட்டில் COVID-19 பரிசோதனைக்காக ஒரே ஒரு பரிசோதனை மையம் மட்டுமே செயல்பட்ட நிலையில் தற்போது நாடு முழுவதும் 950-க்கும் மேற்பட்ட பரிசோதனை மையங்கள் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இவற்றில் 699 மையங்கள் அரசு பரிசோதனை மையங்கள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்நிலையில் கொரோனா தொடர்பான செய்திகள் ஊரடங்கில் பரபரப்பாக வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஊடக சுதந்திரம் என்ற பெயரில் போலிச் செய்திகள் வெளியிடுவதை சகித்துக்கொள்ள முடியாது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். போபாலில் அகில இந்திய வானொலியின் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஊடக சுதந்திரம் என்றால் போலியான செய்திகள் என்று அர்த்தம் அல்ல என்று கூறினார். சீனாவுடன் சமாதானத்தையே விரும்புவதாகவும் அதற்காக இந்தியாவை யாரும் சீண்டி பார்க்க முடியாது என்றும் தெரிவித்தார். நோய் பரவல் அதிகமானால் நோயை கண்டுபிடிக்கும் சோதனைகளையும் அதிகரிக்க வேண்டும். தற்போது கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் நாட்டில் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் வரை கொரோனா பரிசோதனைகளை மேற்கொள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்று பரிசோதனைகளை மேற்கொள்ள இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இதுவரை 924 மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதில் 674 அரசு பரிசோதனை மையங்களும் 250 தனியார் பரிசோதனை மையங்களும் அடங்கும். 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 163,187 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை அளவுகளிலேயே உச்சகட்ட எண்ணிக்கையாகும் இது. இதுவரை 60,84,256 பரிசோதனைகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்கும் வகையில் கூடுதல் பரிசோதனை மையங்களுக்கு அனுமதி வழங்குவது குறித்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஆய்வு செய்து வருகிறது. இதன் மூலம் நாள் ஒன்றுக்கு 3 லட்சம் பரிசோதனைகளை மேற்கொள்ளவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிரந்தர தொழில் இன்றி மாநிலம் விட்டு மாநிலம் சென்று புலம்பெயர்ந்து வாழும் தொழிலாளர்கள் இந்த கொரோனா காலகட்டத்தில் தொழிலின்றி பாதிக்கப்படுவதை தவிர்க்க அவர்களின் உடனடி வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த 50,000 கோடி ரூபாயில் 116 மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தொடங்கி வைக்க உள்ள கரீம் கல்யாண் ரோஜ்கார் திட்டத்தில் 6 மாநிலங்களில் இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளதாக நிர்மலா சீதாராமன் கூறினார். அடுத்த 4 மாதங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் கிணறு தோண்டுதல், பாலம் கட்டுதல் உள்ளிட்ட 25 பணிகளில் புலம்பெயர் தொழிலாளர்களை ஈடுபடுத்தி வேலைவாய்ப்பு வழங்க இருப்பதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.
ஜல்ஜீவன் திட்டம், கட்டுமான பணிகள் உள்ளிட்டவற்றில் அவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அவரவர்களின் மாவட்டங்களிலேயே பணிகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். Districts that we have identified have received large number of them, substantial number of them. And those 116 districts are spread over 6 states. Now, in those districts, both state and the central government have very meticulously mapped the skills of these people, skill sets, whether they are totally unskilled or partly skilled. Largely those who have worked in construction and such areas in urban centers where they were, and so on. So they have reached, some mapping of their skill sets have been done. Now, what this Abhiyan, which the Prime Minister will be launching from the Khagaria district in Bihar on 20th, will do is now within 125 days. Nearly 25 schemes of the government are all going to be brought together. And within those 125 days, we shall reach saturation levels for those, each of those. அடங்க மறுத்து அத்துமீறினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும், அபராதம் வழக்கு என்று நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்குதான் இதற்கு காரணம். கொரோனா தொற்று பாதிப்பு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கட்டுக்குள் இருந்தாலும் சென்னையிலும் சுற்றியுள்ள மாவட்டங்களிலும் பாதிப்பு சற்று அதிகமாக உள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த ஊரடங்கு வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த முழு ஊரடங்கை முன்னிட்டு சென்னை நகரம் முழுவதும் 350க்கும் மேற்பட்ட இடங்களில் காவல்துறையினர் சோதனைகளில் ஈடுபட உள்ளனர். அத்தியாவசிய தேவை ஏதும் இல்லாமல் வாகனங்களில் செல்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டால் பொது முடக்கம் முடிவடைந்த பின்னரே அவை ஒப்படைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர முழு ஊரடங்கை கடுமையாக அமல்படுத்தும் நோக்கில் சென்னையிலும் புறநகர் பகுதிகளிலும் 15,000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். ஊரடங்கு அமலுக்கு வருவதை முன்னிட்டு சென்னை நகருக்கு வரும் அனைத்து சாலைகளும் மூடப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விதிமுறைகளை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் மாநகராட்சி அதிகாரிகளால் சீல் வைக்கப்படும் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னை நகருக்குள் மக்கள் வருவதையும் சென்னையிலிருந்து மக்கள் வெளியேறுவதையும் தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள் மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளை கண்காணித்து நோய் தடுப்பு பணிகளை தொடர்ந்து தீவிரமாக மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள் மட்டுமே சென்று வாங்கிக் கொள்ளவும், முடிந்த அளவிற்கு வாகனங்களில் செல்வதை தவிர்த்து நடந்து சென்று பொருட்களை வாங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சரக்கு போக்குவரத்து, தண்ணீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்கள் உரிய அடையாள அட்டை மற்றும் அனுமதி சீட்டுடன் இயக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் கடைகள், பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்டவை காலை 6 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமைகளான 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் எவ்வித தளர்வும் இன்றி கடும் கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த முழு அடைப்பு சென்னை மாநகர காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பகுதியளவும் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. பொது முடக்கம் என்றாலே ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமும் முடங்கிவிடும். அப்படிப்பட்ட சூழலில் வசிப்பவர்களுக்கு 3 வேளையும் அன்ன ஆகாரம் இலவசமாக கொடுத்தால்தான் அவர்கள் வாழ முடியும் என்பதை அறிந்து தமிழக அரசு அம்மா உணவகங்களில் வரும் 30ஆம் தேதி வரை இலவசமாக வழங்குகிறது. இது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே பொருந்தும்.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தபடி சென்னையில் 19ஆம் தேதி முதல் மீண்டும் அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை அம்மா உணவகங்களில் விலையில்லாமல் உணவு வழங்கப்பட்டதை முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமுதாய சமையல் கூடங்களில் மேலும் அதிக அளவு உணவு தயார் செய்து அவற்றை தேவையுள்ள முதியோர், நோயுற்றவர்கள் மற்றும் ஆதரவற்றோரின் இல்லங்களுக்கு சென்று வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ள 4 மாவட்டங்களில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்றும், வீடு தேடிச் சென்று நியாய விலைக்கடை ஊழியர்கள் இந்த தொகையை பயனாளிகளுக்கு வழங்குவார்கள் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதுபோன்று பல்வேறு தொழிலாளர்களுக்கும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிவாரண உதவி வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு சில நேரங்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அரசு அளிக்கும் சட்ட பாதுகாப்பு தான் உதவும். அந்த வகையில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடு அளிக்கும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவர தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையிலான குழு முதலமைச்சரிடம் தமது ஆய்வு அறிக்கையை சமர்ப்பித்தது. அதில் அரசு பள்ளி மாணவர்களின் பொருளாதார சூழ்நிலை, வாழ்க்கை தரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று பரிந்துரை செய்திருந்தது. நீட் தேர்வு அடிப்படையிலான மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்கள் போதிய அளவில் சேரவில்லை என்பதால் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பத்தாம் வகுப்பு தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் காலாண்டு அரையாண்டு மதிப்பெண் அடிப்படையில் அவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் தயாரிக்கப்படுவதால் இதை பயன்படுத்தி சில தனியார் பள்ளிகள் ஒழுங்கீனங்களில் ஈடுபடுவது தெரியவந்தால் அத்தகைய பள்ளி நிர்வாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் K.A. செங்கோட்டையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரி பள்ளம் ஓடையில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள தடுப்பணையை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றார். மதிப்பெண்கள் வழங்குவதில் குளறுபடி செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜூலை முதல் வாரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் K.A. செங்கோட்டையன் கூறினார். ஊரடங்கு காரணமாக பாடப்புத்தகங்கள் அச்சடிக்கும் பணியில் சற்று தாமதம் ஏற்பட்டதாகவும், புத்தகங்கள் தயாரானதும் மாணவர்களுக்கு வழங்குவது குறித்து அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாடத்திட்டத்தை குறைக்கும் பணி நடைபெறுவதாக கூறிய அமைச்சர், சூழ்நிலைகளை பொறுத்து பருவத் தேர்வுகளும் குறைக்கப்படும் என்றார். பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண் பட்டியல் தயாரிக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது என்றும், அடுத்த மாதம் முதல் வாரத்தில் முடிவுகள் வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். புதையல் சில நேரங்களில் பொன்னாகவும் பொருளாகவும் கிடைக்கும். ஆனால் வித்தியாசமாக ஒரு சிவன் கோவிலே புதையலாக கிடைத்தது என்றால் வியப்பு உச்சத்தில் தானே இருக்கும். அப்படி ஒரு நிகழ்வு ஆந்திர மாநிலத்தில் நிகழ்ந்துள்ளது. நெல்லூர் அருகே பெருமாளபாடு கிராமம் அருகே பெண்ணா நதியில் புதைந்து இருந்த பழமையான சிவாலயம் கண்டுபிடிக்கப்பட்டது. நதியில் மணல் அள்ளும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் திடீரென கல் சிற்பம் திருப்பது போல அறிந்ததை அடுத்து அப்பகுதியில் JCB இயந்திரங்களை கொண்டு முழுமையாக தோண்டினர். அப்போது மணலுக்குள் பழமையான புராதனமிக்க சிவாலயம் வெளியே தெரிந்தது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய இந்த சிவாலயம் நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மணல் படிமம் காரணமாக மூழ்கி இருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது. சிவாலயத்தின் தன்மையை தொல்லியல் ஆய்வாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.